பட்டன் அப்படி பிரஸ் பண்ணோம்னா சீரியஸ்லி இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து விப்பிங்க்கு வந்து நீங்கள் க்ரீம் விப் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டர் ஃபிலிப்ஸோட ஹேண்ட் பிளெண்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபிலிப்ஸ் பிராண்டோட ஹேண்ட் மிக்சர் தான். இது வந்து 300 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் இது வந்து 2 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து வாரண்டி. ஸோ இது வந்து மார்ச் 2021 வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி. ஸோ இந்த மாடலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா HR3705/10. ஸோ இதுதான் இதனுடைய மாடல் நம்பரு. இதுக்குரிய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 300 வாட்ஸ், ஸ்பீடு வந்து 1 to 5 ஸ்பீடு இருக்குது. அப்புறம் டர்போ லெவல் வந்து இருக்குது. நம்ம பட்டன் ஆன் பண்ணோன்னா ஹையஸ்ட் ஸ்பீடுக்கு டக்குன்னு நம்ம எந்த ஸ்பீடில் இருந்து கூட அதை போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். அப்புறம் கார்டு, பவர் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து பேக்கிங் இருக்குது. இதில் வந்து 2 பிளெண்டர்ஸ், 2 ஹூக் வந்து இந்த சைடில் போட்டிருக்காங்க. தெளிக்குமா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் இருக்குது, ப்ளஸ் இது வந்து வாரண்டி கார்டு. வெயிட் பண்ணப்பா இதெல்லாம் கிழிக்கக்கூடாது, சரியா? அதுக்கப்புறம் இது வந்து மெயின் ப்ராடக்ட்டு, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா ஹேண்டியாக இருக்குது, இப்படி பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து 5 ஸ்பீடு இருக்குது. 0 வந்து ஆஃப், 1, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் இது வந்து டர்போ. இதை ப்ரெஸ் பண்ண, இது ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீடு போயிடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹூக்கை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 ஹூக்கு சின்னதாக இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு பிசைகிறதுக்கு. பூரி மாவு, சப்பாத்தி மாவு, பரோட்டா மாவு எதுனாலும் நீங்கள் வந்து இதில் பிசைஞ்சிக்கலாம். அடுத்து இந்த 2 ஹூக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கலி வந்து நம்ம கேக் செய்கிற மொத்தத்தில் நம்ம வந்து க்ரீம் பீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எக் பீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுக்குனாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து எந்த மாடலில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து இந்த மத்தெல்லாம் கடைவோம் தெரியுமா, நம்ம வெண்ணெல்லாம் எடுக்கும் போதில் இந்த ரொட்டேஷனில் தான் அது வந்து மூவ் ஆகும். முன்ன பின்ன முன்ன பின்ன இதே இதில் தான் வந்து இந்த இதில் நம்ம அட்டாச் பண்ணும் போதில் ஹையஸ்ட் ஸ்பீடில் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம எப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை எடுத்து உள்ளே விட்டு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சவுண்டு வரணும், அப்படின்னா தான் அது போய் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சவுண்டு வரணும். அடுத்து நம்ம பீட் பண்ணும் போதில் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வைக்காமல் 90 டிகிரியில் வச்சு நம்ம வந்து வந்து எந்த ஒர்க்னாலும் நம்ம 90 டிகிரியில் பண்ணோம், அப்படினா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெரிய பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கை வந்து கலட்டுறதுக்கு. நீங்கள் இதை வந்து என்ன தான் உருவினாலும் உங்களுக்கு வராது இந்த அன்டில் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக உருவினீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி தான் இதுவும் அவ்வளோதான். இந்த டர்போ பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் எந்த ஸ்பீடில் இப்போ வந்து நம்பர் த்ரீல வந்து ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எனக்கு வந்து திடீர்னு ஒரு டூ செகண்ட்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் செகண்ட்ஸுக்கு ஹையஸ்ட் ஸ்பீட் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் இந்த பெட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஹையஸ்ட் ஸ்பீடில் ஓடும், கையெடுத்தோடனே விட்டுரும், அது கையெடுத்தோடனே நார்மல் ஸ்பீடுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த டர்போ பட்டன் மெயினாக. அதுக்கப்புறம் இதையுமே அதே மாதிரி தான், இந்த நாம் எப்படி ப்ரெஸ் இந்த பட்டன் எப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இன்னொன்று மிஸ்டேக் நான் இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் இது வந்து கழட்டவே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்னா, நான் இங்கே ஸ்பீடு வந்து த்ரீல வச்சுட்டு நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நடுவில் ஸ்பீடு வச்சுட்டு எந்த ஸ்பீட்லையாக இருக்க மொத்தம் நீங்கள் கை தவறி கூட இதை அமுக்கிட்டால் கூட இது வந்து கலராது. ஸோ இது நீங்கள் இந்த ஹூக்கு கலட்டணும் அப்படின்னா ஸ்பீடு வந்து ஜீரோவில் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டி நீங்கள் இந்த எஜெக்ட் பட்டனை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலண்டு கீழே விழுந்துடும். இது வந்து எஜெக்ட் பட்டனை, இது வந்து டர்போ பட்டனை. அதே மாதிரி இதில் வார்னிங்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் யூனிட்டை வந்து நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே விடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 300 வாட்ஸுங்கிறனால நீங்கள் எந்த ப்ளக் பாயிண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து 300 வாட்ஸ் சப்போர்ட் பண்ண தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வந்து சப்ளை கார்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து மேனுஃபேக்சரர் மூலமா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன போட்டிருக்காங்க, சில்ட்ரன்ஸ் சூப்பர்விஷன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஹூக்ஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பவர் ப்ளக் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிசம்பிள் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த பவுச்சு ஸ்டோரேஜ் பவுச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க கூட கொடுக்கல, நம்ம அப்படியே அந்த பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடல் வந்து இது வந்து ப்ரைஸ் வந்து இதில் 2295 போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் அமேசானில் வாங்கினது வந்து 1900 கிட்ட தான் நான் வாங்கினேன். அன்றைக்கி இங்கே வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப்க்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு, ஸோ அதில் தான் வாங்கினேன். ஒரு அதுக்கப்புறம் 2 டேஸ்லேயே வந்து 2300 ஆயிடுச்சு. இது வந்து பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடல். பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 5 ஸ்பீடு இருக்காது, 3 ஸ்பீடு தான் இருக்கும். அதே மாதிரி 2 ஹூக் கொடுக்க மாட்டாங்க, இந்த சப்பாத்தி டவ் இந்த நீடிங் ஹூக் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ஹூக் விஸ்கிங் அந்த விப் பண்ணுறதுக்குரிய ஹூக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட வாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் அந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான குக்கிங் பண்ணுறீங்க இல்லை பேசிக்காக பேக்கிங் வீட்டு உபயோகத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேசிக் மாடல் கூட ஓகே தான். நீங்கள் சப்பாத்தி இதுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அந்த பேசிக் மாடலுக்கே நீங்கள் போகலாம். நான் வந்து இங்கே சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி போகிறது போகிறோம், ஒரு 300 வாட்ஸாகவே நம்ம போயிடுவோம், கொஞ்சம் ஹையஸ்ட்டு பவராக இருந்தால் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறனால தான் நான் இந்த இது வாங்கினேன். நான் சப்பாத்தி வந்து எவ்வளோ தூரம் இதில் மாவு பிசைவேன்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹானஸ்டான ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் இதில் யூசர் மேனுவலில் போட்டிருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டெமோ பார்க்கலாம். ஒன்று வந்து சப்பாத்தி எப்படி பிசைகிறது, அதுக்கப்புறமேட்டி இதை வச்சு நம்ம எப்படி க்ரீம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரெண்டையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா விப் பண்ணிக்கலாம். விப்பிங் ஹூக் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். விப்பிங் ஹூக் வச்சு தயவுசெய்து வந்து சப்பாத்தி மாவு அதெல்லாம் பசையாக ட்ரை பண்ணாதீங்க, உள்ளே போய் மாவு சிக்கிக்கும், மிஷின் வந்து ஸ்டக் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் விப்பிங் க்ரீம்க்குரிய ஹூக்கை வந்து அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சப்பாத்தி மாவுக்குரிய ஹூக்கை வந்து சப்பாத்தி மாவு பூரி மாவு பசைகிறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை விப் பண்ணலாம், ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பீட் 1 ஓடிட்டு இருக்கு, இப்போ நான் ஸ்பீட் 2 மாற்றுறேன், டர்போ ஸ்பீட் வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம விட்டு விட்டு வேணா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு பாருங்கள் சூப்பரான நல்ல ஸ்டிஃபான உங்களுக்கு வந்து ஃப்ராஸ்டிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 கப்பு கோதுமை மாவு உப்பு போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் விதவிதப்பான தண்ணீர் ஊற்றிக்கலாம்.
வெளிய குடுக்கணும் அப்படினா இந்த லெவலுக்கு மட்டும் தான் வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைது நல்ல அழகா உருண்டையா நிறைய சேனல்ல காட்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து வர மாட்டீது சோ இந்த அளவுக்கு தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கூட கொஞ்சம் தண்ணி கூட ஊத்தி பார்த்துட்டேன் ஆனா இந்த அளவுக்கு தான் அது வந்து வருது அதுக்கு மேல வந்து வர மாட்டிக்குது அதுக்கு அப்புறம் நம்ம கைட்ட தான் பிசையணும்னு நினைக்கிறேன் करेक्टान मेतड दय कमेंट नानूम कें ना पूरी नाम पेसेजेट कईटेल ना पेसम ना साफ्टा वह सो अदा नम्बर ना पूरी मैं पेसेजिटे कईट அதுக்கப்புறமேட்டு இத வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஒரு தடவை அத ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன் சோ மெயினா எலக்ட்ரிக் பிளெண்டர் வாங்குனதுக்குரிய ரீசன் வந்து நமக்கு விப்பிங் கிரீம் விப்பிங் அப்புறம் எக் எல்லாம் பீட் பண்றதுக்காக தான் சோ அதனுடைய பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது பட் ஆனா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா வந்த இந்த மாவு பிசைறது வந்து எனக்கு ரொம்ப ஒன்னு சாட்டிஸ்பைடா இல்ல மேபி இது சப்பாத்தி இந்த மாதிரி தெரியல எனக்கு சரியா இல்ல எனக்கு தான் சே தெரியலன்னு தெரியல எனக்கு கரெக்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அத வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டாப்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன்